டிசிஹெச் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா அருகம்புல் ஜூஸ். ஸோ நமக்கு பலருக்கும் தெரியும் அருகம்புல் ஜூஸ். ஸோ இது பயன் என்ன, இது எப்படி எடுக்கணும், இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த பதிவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அருகம்புல் அப்படிங்கிறது பல நன்மைகளை வந்து தரக்கூடிய ஒரு மூலிகை அப்படின்னே சொல்லலாம். காமனாக எல்லா இடத்துலையும் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை. ஸோ இதோட தன்மை வந்து என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா குளிர்ச்சி தன்மை, குளிர்ச்சி தரக்கூடியது. சுவையும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இனிப்பு சுவை உடைய மூலிகை. ஸோ இந்த அருகம்புல் பற்றி நமது சித்தர் நூல்களில் என்ன கூறியிருக்காங்கன்னு பார்ப்போம். குறிப்பாக வந்து அகத்திய சித்தர் என்ன கூறியிருக்காரு அப்படின்னு பார்த்திங்கன்னா அருகம்புல்லை பற்றி, அருகம்புல் வாத பித்த ஐயமோடீலை அகலும் சிறுக அறுக்கும் இன்னும் செப்ப அறிவு தரும் கண்ணோயோடு தலைநோய் கண் புகை இரத்த பித்தம் உன்னோய் ஒழிக்கும் முறை. அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா வாத பித்த கபம். ஸோ நம்ம யூஸ்வலாக சித்த மருத்துவர்கள் எது சொன்னாலும் இந்த காம்பினேஷனில் தான் சொல்லுவாங்க வாத பித்த கபம். அப்போ வாத பித்த கபம் மூன்று சார்ந்த நோய்களுக்கும் கொடுக்கலாம். இது சாப்பிட்டா எனக்கு சூடாயிருமா, இது சாப்பிட்டா எனக்கு குளிர்ச்சி ஆயிருமா, எனக்கு இந்த நோய் இருக்குது இது சாப்பிட்லாமா அப்படிங்கிறது கிடையாமல் அனைவரும் வந்து எடுத்துக்கலாம். அதனால தான் இதில் தெளிவாக சொல்லியிருக்காங்க வாத பித்த ஐயமோடு. ஸோ அது மூன்றையும் இது பண்ணும். அடுத்து உறுப்புகளில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈலை அறுக்கும் அப்படின்னு வந்து இருப்பாங்க. ஸோ என்னென்னா சளி, நெஞ்சில் சளி இருக்குதுன்னா இது ரொம்ப நல்லது. அப்போ நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும் இது ஒரு அருமருந்தாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அறிவு தரும் கண் நோய் போகும், கண் நோயோடு தலைநோய் அப்படின்னு வந்து போட்டிருக்காங்க. அப்போ இங்கே கண் நோய் அப்படிங்கிறா கண் நோய் அதே அந்த மாதிரி அறிவு அப்படின்லாம் கொடுத்துருந்தாங்கன்னா மோஸ்ட் ப்ராப்ளி என்ன அப்படின்னா கல்லீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும் இது சிறந்த வந்து தீர்வாகும் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. தலைநோய் கண் புகை இரத்த பித்தம் போகும். ஸோ இரத்த பித்தம் அப்படிங்கிறப்ப இருதய சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கார்டியோவாஸ்குலார் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, பிபியும் அதில் தான் வரும். ஸோ அதுவும் அதில் வந்து குறைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி இந்த தலைநோய் கண் புகைச்சல் போன்றவையெல்லாம் எதில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்க்கரை நோய் சம்மந்தப்பட்டவங்களுக்கும் இருக்கும். ஸோ அவர்களுக்கும் இது கொடுக்கலாம். அடுத்து உண்நோய் ஒழிக்கும். உண்நோய் அப்படின்னா நாம் சாப்பிடும் உணவுகளில் ஏற்படக்கூடிய ஒவ்வாமையை நஞ்சுவை வந்து அது முறிக்கும். அதாவது என்ன அப்படின்னு சொல்கிறாங்கன்னா டீடாக்சிஃபிகேஷன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய கழிவுகள் நஞ்சுகளை வெளியேற்றும் தன்மை இதற்கு உண்டு. அப்போ இது வாதத்தையும் சரி பண்ணும், பித்த சம்பந்த நோய்களையும் சரி பண்ணும், கப சம்பந்தப்பட்ட ஐயம் சம்பந்தப்பட்ட நோய்களையும் சரி பண்ணும், நுரையீரல் சம்பந்தப்பட்ட நோய்களுக்கும் சிறந்த அருமருந்தாகும், கல்லீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும் அருமருந்தாகும். டீடாக்சிஃபை பண்ணுது அப்படின்னா இந்த ஸ்கின் சிறுநீரகம் போன்றவற்றுக்கும் இது அருமருந்தாகும் அப்படின்னு அன்றே வந்து பார்த்தீங்கன்னா அகத்தியர் குணவாகனத்தில் வந்து அகத்திய சித்தர் வந்து கூறியிருக்கார். ஸோ இந்த அருகம்புல் ஜூஸ் எப்படி எடுக்கலாம் டாக்டர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா யூஸ்வலாக அருகம்புல் நம்ம தேர்வு செய்யும் பொழுது என்ன அப்படின்னா நல்ல இளம் அருகம்புல்லாக வந்து எடுத்துக்கணும். இந்த அருகம்புல்லில் வந்து அந்த பழுத்து போயிருக்கும் பார்த்தீங்களா, ஒரு மாதிரி மஞ்சள் நிறமாக புற்கள் வந்து இருக்கும், அந்த மாதிரி புல்லை வந்து நம்ம வந்து எடுக்கக்கூடாது. ஸோ இந்த புல்கள் வந்து நல்லா இவ்வளோ ஒரு கைப்பிடி வந்து எடுத்துட்டு ஒரு 10 நிமிஷம் நீரில் வந்து ஊற வைக்கணும். ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நல்லா அதை வாஷ் பண்ணிடணும். வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா அரைக்கணும். அரைச்சி சாறு பிழிந்து கொள்ள வேண்டும். ஸோ சாறு பிழிஞ்சிட்டு அந்த ஒரு கைப்பிடிக்கு எவ்வளோ சாறு வருதோ அதை பிழிஞ்சிட்டு அதில் கொஞ்சம் 100 ml வெதுவெதுப்பான வெந்நீர் வந்து கலக்க வேண்டும். ஸோ இது டோஸ் எப்படி எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50 ml காலை வெறும் வயிற்றில் எடுக்கணும், 50 ml இரவு வந்து இரவுனா அதாவது என்ன சொல்கிறது உணவு உண்பதற்கு 1 மணி நேரத்திற்கு முன்னாடி 50 ml வந்து இது எடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி வந்து இது எடுத்தோன்னா இது நன்மை தரும். இது எந்த மாதிரிலாம் இந்த ஜூஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக அசிடிட்டி வந்து இருக்கும் சில பேருக்கு, கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் வந்து இருக்கும், ஏதாவது சாப்பிட்டா எதிர்கழிக்கிற மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறவங்க வந்து இவங்க காலையும் இரவும் இதை நான் முன்னாடி மேற்கூறியபடி உணவுக்கு முன்னாடி வந்து எடுத்துக்கொண்டு வரலாம். இதை வந்து நஞ்சு வந்து முறிக்கக்கூடிய தன்மைகள் வந்து இருக்குது. ஸோ ஸ்கின் ப்ராப்ளம் உடையவர்கள் இதில் கொஞ்சம் மிளகுத்தூள் மட்டும் சேர்த்துக்கலாம். ஸ்கின் ப்ராப்ளம் உடையவங்களும் இதை வந்து ரெகுலராக வந்து இந்த டோஸை வந்து எடுக்கலாம். சிறுநீர் வந்து எனக்கு சரியாக போகலை டாக்டர் அப்படிங்கிறவங்களும் இதை எடுத்துக்கொள்ளலாம். சர்க்கரை நோயாளிகள் இதை எப்படி எடுக்கணும்னா அருகம்புல்லுடன் நான் சொன்ன பார்த்தீங்களா இந்த ஒரு கைப்பிடி அருகம்புல் அதோடு வந்து ஒரு 15 வேப்பிள்ளை கொழுந்து வேப்பிள்ளை இருக்குது பார்த்தீங்களா அதையும் போட்டு அரைச்சி சாறு எடுக்கணும். ஸோ அது மாதிரி இருவேளை வந்து தொடர்ந்து வந்து சர்க்கரை நோயாளிகள் வந்து எடுத்துக்கொண்டு வரலாம்.
இந்த மாதிரி எடுத்துக்கொண்டு வரும்பொழுது என்ன அப்படின்னா அவர்களுக்கு பல நன்மைகளை வந்து அது கொடுக்கும். மெயின் விஷயம் இங்கே என்ன அப்படின்னா டீடாக்சிஃபிகேஷன் தான் அது முக்கியம். நம்ம உடம்புல இருக்க கழிவுகளை நம்ம வெளியேற்றிட்டோம்னாலே நமக்கு பெருசாக வந்து எந்த பிரச்சனைகளும் வந்து வராது. அது மாதிரி மாதவிடாய் காலங்களில் உதிரப்போக்கு அதிகமாக இருக்கும். பெரும்பாடு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இந்த பெரும்பாடுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. கர்ப்பப்பையில் கட்டிகள் இருக்கலாம், இல்லை கருப்பை அகப்படலாம், இது மாதிரி எந்த காரணங்கள் வேணுமோ அதை எடுக்கலாம். அதற்கு நீங்கள் நவீன மருந்துகளும் எடுக்கலாம், இல்லை பாரம்பரிய மருந்துகளான நமது சித்த மருத்துவ முறைகளையும் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஸோ அப்படி ஃபாலோ பண்ணாலும் நீங்கள் இந்த அருகம்புல் ஜூஸ் வந்து ஒரு 30 ml காலையில் ஒரு முறை, மதியம் ஒரு முறை, இரவு ஒரு முறை, எது அப்படி எடுத்துக்கிட்டே வந்தோம் அப்படின்னா இந்த அதிகமாக உதிரப்போக்கு இருப்பது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து குறைய ஆரம்பிக்கும். எது வரைக்கும் எடுக்கணும்னா எனக்கு வந்து ஸ்பாட்டிங் கூட இல்லை டாக்டர் அப்படின்னு சொல்கிற வரைக்கும் இது எடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கொண்டு வந்தோம் அப்படின்னா அந்த மாதவிடாயப்போ ரொம்ப அதிக உதிரப்போக்கு பிரச்சனைகள் இருந்தாலும் டிஸ்ஃபங்க்ஷனல் யூட்ரைன் ப்ளீடிங்னு சொல்லுவாங்க, காரணங்களே என்னன்னு தெரியல ஆனால் உதிரப்போக்கு அதிகமாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அவர்களுக்கும் இந்த நன்மை வந்து பயக்கும். ஸோ அந்தளவுக்கு நன்மை தரக்கூடியது இந்த அருகம்புல். அருகம்புல் சர்க்கரை நோயாளிகளுக்கு எப்படி எடுக்கணும்னு சொல்லியிருக்கேன், வேப்பிள்ளையோடு வந்து எடுக்கணும். மாதவிடாயின் போது உதிரப்போக்கு அதிகம் இருப்பவர்கள் 3 வேளை எடுக்கணும், 30 ml 30 ml எடுக்கணும். சிறுநீர் வந்து சரியாக வரலை, கொஞ்சம் எனக்கு யூரின் வந்து எரிச்சலாக போகுது அப்படிங்கிறவங்க அவங்க காலை வெறும் வயிற்றில் வந்து எடுத்தால் போதும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நான் என் உடலை சுத்தப்படுத்தணும்னு நினைக்கிறேன், ஸ்கின் வந்து நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறவங்க கூட மிளகுத்தூள் வந்து சேர்த்து எடுக்கலாம். அல்சர் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க காலையும் இரவும் வெறும் வயிற்றில் வந்து எடுக்கலாம். ஆனால் இதை யார் எடுக்கக்கூடாதுன்னா யூரினில் வந்து புரதம் அதிகமாக கழியுது அப்படின்னு சொல்கிறவங்களும், அதே மாதிரி சிறுநீரகம் செயலிழப்பு, நாட்பட்ட சிறுநீரகம் செயலிழப்பு இருப்பவர்களும் கண்டிப்பாக இதை வந்து அவாய்ட் பண்ணணும். அவர்களை தவிர மற்ற அனைவருக்கும் இந்த அருகம்புல் ஒரு அருமருந்து. நன்றி.